அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் எப்படி வந்து அவுட்லுக் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். இந்த அவுட்லுக் எதுக்கு சார் நம்ம க்ரியேட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, education.microsoft.com அண்ட் நம்ம அந்த மைக்ரோசாஃப்ட் இதுக்குள்ள நம்ம உள்ளே போகிறதுக்கு நம்ம வந்து அவுட்லுக் மெயில் வந்து க்ரியேட் பண்ணணும். இந்த எஜுகேஷன் மைக்ரோசாஃப்ட் டாட் பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் கோர்சஸ் இருக்குது, பேச்சஸ், அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா எம்ஐ எக்ஸ்பர்ட், இது மாதிரி மைக்ரோசாஃப்ட் யூனிவர்ட் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லிட்டு நிறைய சர்டிஃபிகேட்லாம் இருக்குது. இது எப்படி எப்படி சார் நம்ம வாங்க முடியும், இதுக்குள்ளே நம்ம போகணுமுன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அவுட்லுக் வந்து மெயில் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இது போகிறதுக்கு முன்னாடி அவுட்லுக் எப்படி சைன்இன் பண்ணணும் இல்லைன்னா எப்படி க்ரியேட் பண்ணணுன்றது பற்றி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு இந்த கூகுள் சர்ச் பாக்ஸில் அவுட்லுக் டாட் காம்னு சொல்லி கொடுங்க. outlook.com சொல்லிட்டு கொடுத்து என்டர் அடிங்க. கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் அவுட்லுக் மெயில் இருந்துச்சுன்னா நீங்கள் சைன்இன் கொடுங்க. இல்லைன்னா புதுசாக உருவாக்குறவங்க க்ரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட்னு சொல்லி இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. இந்த க்ரியேட்டிவ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இதில் அவுட்லுக்கு, இந்த ஹாட்மெயிலு, outlook.in, இது மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ அவுட்லுக் ஹாட்மெயில்னு சொல்லி நான் வந்து நீங்கள் outlook.com கொடுக்கலாம், அவுட்லுக் ஹாட்மெயில் எது வேணாலும் நீங்கள் இந்த மூணுத்தில் எது வேணாலும் கொடுக்கலாம். இது வந்து பர்சனல், இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செக்யூரான ஒரு அக்கௌண்ட்னு கூட சொல்லலாம். எந்த ஒரு ஆடும் வந்து இதில் வராது. இது வந்து நான் அவுட்லுக் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன்னு பாருங்கள். கொடுத்துட்டு உங்களுடைய நேம், உங்களுடைய எந்த ஒரு நியூமெரிக் நம்பர் ஏதாவது நீங்கள் வந்து நம்பர் கூட கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்து பாருங்கள், அவைலபிள் இருக்கான்னு பாருங்கள். இது அவைலபிள் இருக்குன்னு சொல்லுது. இது கிரியேட்டிவ் பாஸ்வேர்டு கேட்குது. ஒரு பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு நான் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட் நேம் என்னன்னு கேட்குது. சேவ் பண்ணால் சேவ் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் தேவையில்லனா இதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்கள் கண்ட்ரி எதுன்னு பார்த்துக்காங்க. இந்தியா அப்படின்னா இந்தியா கொடுத்துருங்க. டேட்டா பார்த்து கொடுத்துருங்க. மந்த்து அதை கூட கொடுத்துருங்க. ஒரு ஜென்ரலை வந்து எப்படி உருவாக்கணுன்றதுக்கு தான் இப்போ நான் சொல்லிட்டுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இது ஃபோன் நம்பர் கேட்கும், ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இது கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் கோடுன்னு இருக்கு இல்லையா, அந்த சென்ட் கோடுக்கு உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும். மெசேஜ் வந்துருச்சு. அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 digits வந்து உங்களுக்கு அந்த மெசேஜ் இருக்கும். அந்த அசஸ் கோடு வந்து 4 digits வரும். அந்த அசஸ் கோடு வந்து நீங்கள் கொடுத்துருங்க, என்ட்ரி பண்ணி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஏரோ மார்க் இது பண்ணிட்டு போங்க. அதில் பார்த்தீங்கன்னா எந்த இது பார்த்துக்காங்க, நம்ம இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்டுன்னு இருக்குது. நீங்கள் இங்கிலீஷ் இந்தியான்னு சொல்லி இருக்கான்னு சர்ச் பண்ணுங்கள். இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது இங்கிலீஷ் இந்தியா, இங்கிலீஷ் இந்தியா இருக்குது. டைம் ஜோன் பார்த்தீங்கன்னா நம்மள்ட இந்தியாவோட டைம் ஜோன் பார்த்தீங்கன்னா +350, அது 5:30 இந்த இதில் இருக்கும். இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஏர் மார்க் கொடுங்க. ஏதாவது ஒரு வந்து இப்போ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ இதில் ஏதாவது ஒரு அது நீங்கள் தீம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு தீம் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன்.
கொடுத்து கிளிக் பண்ணுறேன். இது வந்து ஜென்ரலாக உங்கள் சிக்னேச்சர் தான் வேணுமான்றதை நீங்கள் கொடுக்கலாம், இல்லைன்னா டீஃபால்ட்டாக இருக்கணும்னு கூட நீங்கள் டீஃபால்ட் அப்படியே வச்சுட்டு நீங்கள் அப்படியே சர்ச் கொடுத்துருங்க. ஆல்மோஸ்ட் இயர் வந்து எல்லா விஷயம் இதில் வந்து அடங்கிடும். பார்த்தீங்கன்னா ஹரிவு யுஆர் ஆர் ஆல் செட்டுன்னு சொல்லி வந்திருக்கு. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அவுட்லுக் மெயில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக அக்கௌண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. சார் இந்த அவுட்லுக் இது எதுக்கு சார்னு பார்த்தீங்கன்னா, இதான் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரலாக வந்து ஒரு மெசேஜ், இது வந்து எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேவை இது வந்து நீங்கள் உங்களுக்கு இது வந்து சிக்னேச்சர் வேணும்னா நீங்கள் சிக்னேச்சர் கொடுத்து பண்ணிக்கோங்க, ஆட் ப்ரொஃபைல் இமேஜ் வேணும்னா இமேஜ் கொடுத்து பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் வந்துடும். உங்களுக்கு வந்து இப்போ அக்கௌண்ட் வந்து அவுட்லுக் மெயிலில் க்ரியேட் ஆயிடுச்சு. சார் இந்த அவுட்லுக் மெயிலில் என்னென்ன சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்னர் போய் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இருக்குது, அந்த அப்ளிகேஷன் கிளிக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டாக வந்து இந்த அவுட்லுக் மெயிலில் இது எல்லாமே இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸு, ஒன் ட்ரைவு, டாஸ்க்கு, வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், ஒன் நோட்ஸ், வே, ஸ்கைஃபு, ஆஃபீஸ், பிங், எம்எஸ்என், இல்லை இது எல்லாமே இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேர்டு வேணும், நீங்கள் புதுசாக வந்து உங்களுக்கு வேர்டு வேணும்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணிங்க. 2007, 2010, இப்போ பார்த்தீங்கன்னா 2016 வரைக்கும் இருக்குது. இது ஆஃபீஸ் 365ன்றதை கூட நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வேர்டும் எக்ஸல் பவர் பாயிண்ட் எல்லா ஆப்பும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆன்லைனில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். எல்லாமே நீங்கள் பண்ணுற இப்போ ஒரு வேர்டு நீங்கள் டைப் அடிக்கிறீங்க, எக்ஸல் டைப் அடிக்கிறீங்க, இல்லை பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறீங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே சார் போய் சேவும் பார்த்தீங்கன்னா, உங்களோட எல்லாமே இந்த ஒன் ட்ரைவில் போய் சேவ் ஆகும். கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் வந்து சேவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பாருங்கள், இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன், ஆஃபீஸுன்னு இருக்குது. ஜென்ரலாக ஆஃபீஸுன்னு கொடுத்தோன்னே நியூ டாக்குமெண்ட் வந்து பிளாங்க் நியூ டாக்குமெண்ட் கொடுக்குறேன். பாருங்கள், உங்களுக்கு டீஃபால்ட்டாக உங்களுக்கு அதிலே வந்து வந்துடும். இப்போ கொடுக்குறது எல்லாமே நீங்கள் என்ன பண்ண தேவையில்லைன்னா, இதில் சேவ் பண்ண தேவையில்லை. பாருங்கள், கொடுக்க கொடுக்க பார்த்தீங்கன்னா சேவிங்னு சொல்லி வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே வேணும், டீஃபால்ட்டாக சேவ்டு டு ஒன் ட்ரைவ்னு சொல்லி உட்காந்துடும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு விஷயமே நீங்கள் சேவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு ஃபைலையும் நீங்கள் பவர் பாயிண்ட் ஆகட்டும், வேர்ட் ஆகட்டும், எக்ஸல் ஆகட்டும், ஒன் நோட்டு ஸ்வே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒன் ட்ரைவில் வந்து சேவ் ஆகிடும். இந்த பர்பஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக எல்லாமே வந்து ஆன்லைன்லேயே, ஆனால் நெட் இருந்தால் மட்டும்தான் யூஸ் ஆகும். இந்த அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டு சார், இந்த அவுட்லுக் அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம என்ன சார் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும். அது வந்து நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். இதில் முதல்ல யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படின்றது, என்னென்ன நம்ம பண்ணோம், ஃபஸ்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணோம், அதுக்கப்புறம் ஓடிபி மெசேஜ் வந்தது, எல்லாம் கன்ஃபர்மேஷன் வந்தது. ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு இப்படி மெசேஜ் வரும். இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நன்றி.